பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சமுதாயம் வந்த பிறகு நம்ம பொதுவான காரியத்தை தான் பேசணும். அதிகமாக என்னுடைய பணியில் யோசிக்கிறது, உலக நாடுகளிலே நம்முடைய இந்திய தேசத்தை வாலிபர்கள் அதிகமான நாடுகளாக கவனிக்கிறாங்க. நம்முடைய வாலிபர்களை நம்ம எப்படியாவது கவர் பண்ணணும். இந்த வாலிபர் சமுதாயத்தில் அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டால் அவங்க மூலமாக நம்முடைய இந்தியா வளர்ச்சி நாடாக மாறும். வாலிபர்கள் தான் அதுக்கு முக்கியம். இங்கே வரும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடுகை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லியே தான் ஆகணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னா போகுமா? கடுகு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ விசுவாசம் என்பது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இதுதான் விசுவாசம். நமக்கு ஒரு மரணம் இருக்கு, அதுதான் விசுவாசம். நம்ம மரித்த பிறகு வாழ போகிறோம், மரித்த பிறகு வாழணும், இதுதான் நம்பப்படுகிற உறுதி. அப்போ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத, நம்ம மறித்த பிறகு என்ன ஆக போறோம்னு எனக்கு தெரியாது, ஆனால் காணப்படாத அந்த நிச்சயம் தான் விசுவாசம். அப்போ இந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் மலை போல பிரச்சனைகள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அல்லது பொது வாழ்க்கையிலேயோ நம்முடைய வேலை வாழ்க்கையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலோ இருந்தால் அது பெயர்ந்து போகுகிற அந்த கடுகை நம்ம ரொம்ப நேசிக்க வேண்டும். கடுகளவு தான் நினைக்கவே கூடாது, கடுகுக்கு காரம் இருக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது பாருங்க, ஒரு தாயின் கருவில் நம்ம உருவாகிறோம். நீரின்றி அமையாது உலகு. அப்போ தாயின் கருவில் உலகம் பிறக்கும் போது தாய் தான் நமக்கு உலகம். அப்போ பிறந்த பிறகு நம்முடைய அப்பா அம்மா சமுதாயம் நம்முடைய உறவு தான் நமக்கு உலகமாக நினச்சிட்டு இருக்கோம். இப்போ படிச்சுட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டோம். வேலைக்கு வந்த பிறகு சமுதாயங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த தனிப்பட்ட அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு உலகமாக நினச்சோம், அது சமுதாயத்தை ரெண்டாவது ஒரு உலகமாக பார்த்தோம். சமுதாயத்தை பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கொள்கைகள் நம்ம இருக்குது, ஆனால் இதையும் தாண்டி நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது நம்முடைய ஆத்துமாங்கிற உலகம் நமக்குள்ளவே ஒன்று இருக்குது. அதில் எப்போதும் நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். ஒரு சில செய்யணும்னு நினைப்போம், அதை செய்ய முடியாத போவோம். அது மாமிசம் வந்து அதை செய்யணும்னு சொல்லும், ஆத்துமா அதை செய்ய வேணாம்னு சொல்லும், மனசு சொல்லும். இதில் ஒரு போராட்டம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் நம்மளுக்கு நண்பர்கள் ஆலோசனைகளை கேட்டு நம்ம எதை செய்வோம். குறிப்பாக இப்போ இந்த ஆத்துமாங்கிறது பாருங்க, ஒரு இறந்துட்டோம், இறந்த உடனே என்ன சொல்கிறாங்க, இவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது இவர் மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உலகத்துக்கு எது போகுதுன்னா ஆத்மா தான் போகுது. அப்போ ஆத்மாங்கிறது ஒரு பெரிய உலகம். அப்போ நமக்குள்ளே அந்த உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே நம்ம பார்க்குற எல்லாரையுமே நம்ம ஸ்கூலில் படித்த பாருங்க, இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள், எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன், என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பழமுக சிறப்புகளாக நான் பெருமிதம் அடைகிறேன், என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன், என் பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயது முதியோர் அனைவரையும் மதிப்பேன், எல்லாரும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன், என் நாட்டிற்கு என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன், அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலே தான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். இதுதான் நாம் எடுத்த உறுதிமொழி, இதுதான் நமக்கு ஆத்துமாவுக்கு கிடைக்கிற நன்மை. இப்போ நம்ம உழைக்கிறதுக்கு வேலை கிடை, வேலைக்கு செய்கிறதுக்கு சம்பளம் கிடைக்குது. அதுக்கு அது மட்டும் இல்லை, நம்ம ஐயா சொன்ன மாதிரி நம்ம பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, மனசோடு சார்ந்தது, பண்போடு சார்ந்தது, அன்புங்கிறது வார்த்தை, பண்புங்கிறது ஆத்துமா, நம்முடைய பாசம்ங்கிறது சரீரம். நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள், நம்ம எல்லாம் ஒரு மரத்தில் நிற்கிற ஒரு மரத்துக்கு கீழே நம்ம கூடியிருக்கிறோம். அந்த உணர்வுகளோடு தான் என்னுடைய நான் பணியை செய்கிறேன். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா என்னோட போலீஸ்னே அடையாளம் காட்டிக்க முடியாது, ஏன்னா போலீஸுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க, ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன பண்ணுவேன், கல் துவைச்சி எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே போடுவாங்க. ஏன்னா உள்ளே போகும்போது நாங்கள் போலீஸ்னு சொல்லலை, போலீஸ்னு சொன்னால் வீடு கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் 18 வீடு மாறிருக்கு, இன்றைக்கி வாடகை வீட்டு தான் இருக்கிறேன், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன காரணம், இன்றைக்கி அதே ஊரில் இன்றைக்கி தெரியாத ஆளே கிடையாது. இது எல்லா காரணமும் சோசியல் மீடியா, மீடியா தான் இதுக்கு காரணம். அப்போ டெய்லி என்னுடைய டியூட்டியில் அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்போ என்ன அந்த அன்பு எவ்வளோ பேரை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு டியூட்டியில் போகும்போது ஒரு 1000 பேர்லேருந்து 2000 பேராவது சல்யூட் அடிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரியவங்க இருக்காங்க, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் தான் சார் ரியல் ஹீரோ அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு, சார் அவங்களாம் சினிமாவில் நடிச்சு நாங்கள் படத்தில் பார்க்குறோம், உங்களை ரியலாகவே நாங்கள் டெய்லியும் பார்க்குறேன் சார், நீங்கள் தான் சார் ரியல் ஹீரோ அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நிறையா டெய்லியும் 10 பேர்லேருந்து 20 பேர் 30 செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறது, கை கொடுக்கறது, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வீடு கேட்டால் யார், சார் குமார் சார் இருக்கா வீடு எடுத்துங்க சார், எங்கள் வீடு எடுத்துங்க. இப்போ வாடகைக்கு கூட கிடைக்காத அந்த சூழ்நிலை போய் நான் ஒரு போலீஸ் துறையில் இருந்தேன். இன்னைக்கு இந்த மீடியாவிலையும் நண்பர்கள் அருமையான இந்த துறையினோட எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு.
ஆனா இங்க வந்த பிறகு ஒரு குடும்பமா அவங்களா பாவிக்க ஒரு அன்பான வார்த்தைகள் பேசுற வார்த்தைகளை நான் ரொம்ப மகிழ்ச்சியது. இந்த திரைப்படம் நல்ல வெற்றியை தரணும். ஒரு விண்ணப்பத்தோட என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். எல்லாரும் சண்டை குடும்ப சூழ்நிலை இது மாதிரிதான் இது வரைக்கும் நம்ம படம் எடுத்துட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது? அருளில்லாருக்கு அவ்வளகம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்ன நடக்க போகுதுங்கிறத சினிமா துறையில கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒழுக்கம் இருக்கும், சுய கட்டுப்பாடு இருக்கும், மதிப்பாங்க, எல்லாருக்கும் மதிக்கலாம், யாரும் பெரியாச்சுனால இல்ல, சகோதர சகோதரத்துவம் உருவாகும். இந்த மரணத்துக்கு பிறகு நடக்க போகிற அந்த உலகத்தை பத்தி ஒரு படத்தை எடுக்கும் என்று வேண்டுதல் கொடுத்து அழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து